வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பொலிட்டிக்கல் கன் கப்பல் ராஜா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பீஸ்ட் திரைப்படத்தில் அருமையான வசனங்கள் வந்திருக்குங்க. இந்த மொழி பிரச்சனை, மொழி திணிப்பு, மொழி எதிர்ப்பு, இதுக்கெல்லாம் வந்து செமையான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்கங்க. எந்த அளவுக்கு வந்து மொழி திணிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியலோ, மொழி எதிர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கேவலமான அரசியலுங்கிறதையும் காட்டிட்டாங்க. ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை, கேவலமான ஒரு விஷயந்தான். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, வசனம் என்னென்னா, சும்மா ஹிந்தியில் உனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, தமிழ் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு வந்து ஒரு வசனம் வச்சுருக்காப்புல. எப்படி இங்கே தமிழில் ரிலீஸ் ஆன வெர்ஷனில் இந்த வசனத்தை வச்சுருக்காப்புல நம்ம விஜய் சார் அவர்கள். அப்போது ஹிந்தியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு, முதல்ல ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணிட்டீங்க வியாபாரத்துக்காக, சரி ரைட். அப்போ ஹிந்தியில் என்ன வசனம் வச்சுருப்பீங்க? ஹிந்தியில் வந்து என்ன சொல்லுவீங்க? தமிழ்லாம் இங்கே பேசக்கூடாதுப்பா, போயிட்டு வந்து என்னது ஹிந்தி கற்றுட்டு வா அப்படின்னு வந்து சொல்லுவாரோ? ஊரை ஏமாத்துறது எப்படிலாம் ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? அதாவது தேவைப்படுறவன் மொழியை கற்றுக்கிட்டுறான்ப்பா. உங்களுக்கு என்னப்பா வந்துச்சு இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த ரெட் லைட் மீடியா அப்படிம்பாங்க தெரியுமா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காசுக்கு விலை போன நாதாரி மீடியாக்கள், அவங்க எல்லாரும் பயங்கரமாக வந்து ஹைப் கொடுத்து எழுதியிருக்காங்க. எல்லாத்தையும் ஹிந்தியிலலாம் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒன்று, வேணும்னா தமிழ் கற்றுக்கிட்டு வா, மீண்டும் கவனம் ஈர்க்கும் விஜயின் வசனம், கெத்து காட்டிய விஜயின் வசனம். அதாவது படத்தில் வந்து ஹிந்திக்கு எதிராக பொங்கி எழுந்த விஜய், இப்படிலாம் வந்து டைட்டில் வச்சு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதை ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க ட்விட்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே. எப்படி? அதாவது பீஸ்ட் படத்தில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இடம்பெற்றுள்ள விஜய் பேசிய வசனம் சமூக வலைத்தளத்தில் ட்ரெண்டிங் அப்படின்னு ரெட்லைட் மீடியாலாம் தொடர்ந்து வந்து இதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குல்ல? நம்மளை வந்து முட்டாப்பயல் ஆக்குறதுல இவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆனந்தங்கிறதா எனக்கு புரியலை. என்ன அவங்களுக்கு வந்து அரஜான் வயிற்றை வந்து கழுவுவதுக்காக கேவலமான பொழைப்பு வந்து பொழைத்து அவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் நினைக்க தோணும் நமக்கு.